சென்னையில் மூதாட்டியை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்துவிட்டு உடலை அடையாற்றில் வீசிய தம்பதியை போலீசார் கைது செய்தனர். சென்னை எம்ஜிஆர் நகர் மயிலை சிவமூர்த்தி தெருவை சேர்ந்தவர் 78 வயது மூதாட்டி விஜயா கடந்த 17 தேதி திடீரென மாயமானார். இதுகுறித்த புகாரில் விஜயாவின் வீட்டின் அருகில் வசித்து வந்த பார்த்திபன் என்பவரை விசாரணைக்கு வரும்படி போலீசார் கடந்த 23 தேதி அழைத்துள்ளனர். ஆனால் பார்த்திபன் தனது மனைவி சங்கீதாவோடு சேர்ந்து வீட்டை காலி செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். சந்தேகமடைந்த போலீசார் அவர்களது செல்போன் டவர் சிக்னலை வைத்து விருதுநகரில் பதுங்கியிருந்த பார்த்திபன் சங்கீதாவை தம்பதிகள் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் மூதாட்டி விஜயாவை வெட்டி கொலை செய்துவிட்டு உடலை அடையாற்றில் வீசியது தெரியவந்தது. மூதாட்டியை கொலை செய்ததற்கான காரணம் குறித்து கைதான தம்பதியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.